फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறேனா வெஜிடபிள் ரைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் இப்ப என்ன சேர்க்க போறேனா பச்சை மிளகாய் போட்டுக்கறேன் பச்சை மிளகாய் போட்டு அது வெடிக்கும் நீங்க பார்த்து செய்யுங்க இதுக்கு வந்து நாங்க நான் என்ன எடுத்துக்கேனா இது வந்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி பீன்ஸ் இருக்கு இது வந்து இது இஞ்சி பூண்டை வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் இதுவாயிட்டக்க அப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு நம்ம செஞ்சணும் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு வாட்டி கிண்டி ஊத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிண்டுங்க விட்டு விட்டு கிண்டுங்க மொத்தமாக கிண்டிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் விடாமல் கிண்டுங்க இன்னும் அடியில் பிடிக்கும் இது மாதிரி விடாம கிண்டுங்க கூட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க இத கிண்டி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க இத கிண்டிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்காக நாங்கள் வந்து இதை அடுப்பில் வச்சு சுடுத்தண்ணியை வச்சு அதில் மீன் மேக்கர் போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் நீங்களும் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மீன் மேக்கர் சுடுத்தண்ணியில் வேகணும் ஊறணும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது போடும் போது கூட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வேறு எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணிக்கல வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன் இது மிளகாத்தூள் போட்டு செஞ்சாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு செய்யுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதை நல்லா நீங்கள் காய்கறியை நல்லா வேக வச்சுக்கோ இது கூட நான் முன்னாடி மீன் வைக்கிறது வேக வச்சல அது நல்லா ஊறிட்டக்கப்புறம் சுடு அந்த தண்ணி கொதிச்சுட்டு அது ஊறிட்டக்கப்புறம் நான் இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி நல்லா பிடிக்காமலே வந்திருக்கு நீங்கள் வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அரிசியை வந்து கழுவி அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தண்ணியை இப்போ வடிகட்டிட்டேன் கூட இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட இப்போ அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க அது கூட நான் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வாட்ரு ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல நெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம் 10 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு இது 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதை கிண்டலாம் குழம்புலன்னு
பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு சாதம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிட்டும் காமிக்கிறேன். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.